நடிகர் சித்தார்த் நடிகை அதிதி ராவ் பிறந்த நாளுக்கு இன்ஸ்டாவில் வேற லெவலில் காதலை வெளிப்படுத்துவது போல செய்துள்ள போஸ்ட் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே இவர்கள் காதலிப்பதாக கிசுகிசுக்கள் உலா வந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்துவது போல இந்த போஸ்ட் அமைந்துள்ளது. சமீபத்தில் பொன்னியின் செல்வன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சிக்கும் இருவரும் ஒன்றாக வந்து கலந்து கொண்டனர். தற்போது அதிதியின் பிறந்த நாளுக்கு சித்தார்த் அவர்கள் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு இதயத்தின் இளவரசி என குறிப்பிட்டு எழுதியுள்ளார். அதோடு ஒன்றாக சேர்ந்து வளர்கிறோம் என்பதை குறிக்கும் வகையிலும் அவர் பதிவிட்டுள்ளார். இதனை கண்ட ரசிகர்கள் உங்கள் திருமணம் எப்போது என கேள்வி எழுப்பி வருகின்றனர். நடிகை சங்கீதா தனது கணவரும் பாடகருமான கிருஷ் மற்றும் மகளுடன் இருக்கும் புகைப்படம் இணையத்தை கவர்ந்துள்ளது. நடிகை சங்கீதா பாடகர் கிருஷை காதலித்து கடந்த 2009 திருமணம் செய்து கொண்டனர். இந்த ஜோடிக்கு சிவ்ஷியா என்ற மகள் உள்ளார். சமீபத்தில் சங்கீதாவின் பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அப்போது குடும்பத்துடன் சங்கீதா எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். இந்த புகைப்படத்தை பார்த்த நெட்டிசன்கள் சங்கீதாவின் மகள் அம்மாவை போல அழகாக இருப்பதாகவும் தமிழ் சினிமாவுக்கு கியூட்டான குழந்தை நட்சத்திரம் கிடைத்துவிட்டதாகவும் கமெண்ட் செய்து வருகின்றனர். துணிவு படத்தின் டிஜிட்டல் வெளியீட்டு உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா கைப்பற்றியுள்ளது. அஜித்குமார் நடித்து வரும் திரைப்படமான துணிவு வரும் 2023 பொங்கலுக்கு திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது. ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் 3வது திரைப்படம் இது. இந்த படத்தை ஜீ ஸ்டுடியோ சார்பில் போனி கபூர் தயாரித்து வருகிறார். இந்த படத்தின் தமிழக திரையரங்கு வெளியீட்டு உரிமையை ரெட்ரின் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. துணிவு படத்தின் அப்டேட்டுகள் வெளியானதை அடுத்து விஜய் ரசிகர்கள் வாரிசு அப்டேட் குறித்து இயக்குநர் வம்சியிடம் கேட்டு வருகின்றனர். துணிவு படத்திற்கு பிறகு இயக்குநர் விக்னேஷ் சிவனுடன் AK-62 படத்தில் நடிக்க உள்ளார் அஜித். இதற்காக முதற்கட்ட அறிவிப்பு கடந்த மே மாதம் வெளியிடப்பட்டது. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் அஜித் நடிக்க உள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. இருப்பினும் படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர்கள் குழுவினர் மற்றும் தயாரிப்பு பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. படத்தின் கதையை எழுதி முடித்துள்ள விக்கி தற்போது தனது குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட்டு வருகிறாராம். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது நடிகை த்ரிஷா இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொன்னியின் செல்வன் படத்தை அடுத்து த்ரிஷாவின் மார்க்கெட் எகிரி உள்ளதால் AK-62 படத்தில் அவரை நடிக்க வைக்க தயாரிப்பாளர் தரப்பு ஆர்வமாக உள்ளனராம்.